வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்ய போகிறோங்கிறது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பு துவச்சி கடாய் எடுத்து வச்சுட்டேன். இனி தேவைக்கு ஏற்பாடு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பில. அப்புறம் கட் பண்ணிச்சு வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எத்தனை பச்சை மிளகாய் போடணும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நான் அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வர கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா உப்பெல்லாம் சேர்த்துடலாம். சும்மா ஸ்பைஸிக்காக சாட் மசாலா ஒன்று சேர்க்குறேன், உப்பு ஒன்று சேர்க்குறேன். தேவையான அளவு சாதம் போடலாம். ஒரு கப் அளவு பொட்டேட்டோ எடுத்தேன், இப்போ ரெண்டு கப் அளவு சாதம் போடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸில் செய்யணும் செய்யலாம். நான் சும்மா எப்போவுமே சாதம் வடிக்கிற ரைஸ் தான் செய்வேன். செய்கிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Thank you friends, next video we'll meet பண்ணலாம். பாய்.